Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதியை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வங்களுக்கு உண்டான மாதமாக நாம் கருதுகின்றோம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்று தான் நாகப்பஞ்சமியும் வருகிறது நாக தேவதையை வணங்கக்கூடிய உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதியான நாக நாள் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக நாக தேவதையை வணங்க வேண்டும் மிகவும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு நீங்கள் நாக தேவதைக்கு இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அடுத்த வருடம் வருகின்ற நாகப்பஞ்சமி தினத்தன்று உங்களது இல்லத்தில் மழலை சத்தம் கேட்கும் அதாவது உங்களுக்கு வாரிசு என்பது உண்டாகும் ஆகவே மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்று குழந்தை இல்லாத தம்பதியர்கள் கண்டிப்பாக நாக தேவதையை வணங்க வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனையும் வணங்கி அவளுக்கு இந்த எல்லாம் வைத்து நாம் பூஜைகள் செய்ய வேண்டும் சரி இப்போ நாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் நாக தேவதையை வணங்குவதற்கான நேரம் என்ன மிகவும் முக்கியமாக தீராத கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த வாராகி அம்மனை எந்த நேரத்தில் வணங்க வேண்டும் என்றும் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம்தான் அதிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று நாகப்பஞ்சமியும் சேர்ந்து வருவதனால் அந்த நாளில் உங்களது இல்லத்தில் அம்மனுக்கென்று சிறப்பான பூஜைகளையும் செய்துவிட்டு நாகப்பஞ்சமி நாக தேவதையையும் வணங்க வேண்டும் யார் வீட்டில் குழந்தை இல்லாமல் தம்பதியர்கள் இருக்கின்றார்களோ அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தம்பதியர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக இந்த பஞ்சமி தினத்தன்று குழந்தை வரம் வேண்டி இந்த இரண்டு பொருள்களை நாக தேவதைக்கு வைத்து விரதம் இருந்து நாக தேவதைக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் மிகவும் முக்கியமாக தீராத கடன் பிரச்சனையில் இருக்கின்றவர்கள் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியான நாக பஞ்சமி தினத்தன்று உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனின் படத்தையோ அல்லது அவளுடைய விக்கிரகத்தையோ வைத்து அவளுக்கு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் உங்களது இல்லத்தில் வணங்க வேண்டும் வாராகி அம்மனை நிறைய பேர் இப்பவுமே தங்களது இல்லங்களில் வைத்து வழிபாடு செய்வதற்கு தயக்கம் பயம் காட்டுகிறார்கள் வாராகி அம்மன் என்பவள் காக்கும் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இதற்கு மேலாக ஒரு அன்னையாகவும் இருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட இந்த காக்கும் தெய்வம் என்பவள் எப்போவுமே ஒரு குழந்தையை கெடுப்பதற்காக அவள் நினைக்க மாட்டாள் அவளுக்கு அனைத்து குழந்தைகளுமே தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு எது நல்லது செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடியவள் அப்படிப்பட்ட இந்த வாராகி அம்மனை அனைவருமே தங்களது இல்லங்களில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வாராகி அம்மன் என்பவள் காக்கும் தெய்வம் மட்டும் கிடையாது எதிரிகளையும் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவள் அப்படிப்பட்ட இந்த தெய்வத்தை தயக்கம் இல்லாமல் பயம் அனைவருமே தங்களது இல்லங்களில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மிகவும் முக்கியமாக முதன் முதலாக வாராகி அம்மனின் திருவுருவ படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமியான நாகப்பஞ்சமி தினத்தன்று உங்களது இல்லத்திற்கு வாராகி அம்மனை தாராளமாக அழைத்து வந்து நீங்கள் உங்களது இல்லத்தில் வைத்து பூஜை செய்யலாம் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி நாள் என்பது உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு பஞ்சமி திதியாகும் இந்த பஞ்சமி நாள் என்று உங்களது இல்லத்திற்கு வந்து வந்துவிட்டாலே உங்களுக்கு இருக்கின்ற முக்கால்வாசி கஷ்டங்கள் போய்விடும் மீதி அவள் பார்த்து கொள்வாள் உங்களை எந்த இடத்தில் வைத்து அவள் அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாளோ அதை அவள் கட்டாயமாக செய்து முடிப்பாள் அப்படிப்பட்ட இந்த வாராகியமனை மறக்காமல் யாருக்கெல்லாம் தங்களது இல்லங்களில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் இந்த வளர்ப்பிறை பஞ்சமியான நாகப்பஞ்சமி தினத்தன்று தங்களது இல்லத்திற்கு வாராகியம்மனின் திருவுருவ படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வாங்கி வந்து உங்களது இல்லத்தில் வைத்து பூஜை செய்ய தொடங்க ஆரம்பிக்கலாம் சரி இப்போ நாம் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்று தீராத கஷ்டங்களை போக்குவதற்காகவும் தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் எதிரிகளை அழிப்பதற்காகவும் எந்த முறையில் நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் புதிதாக வாராகியம்மனின் திருவுருவப் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வாங்கி வருகிறீர்கள் என்றால் அன்றைய தினத்தில் மஞ்சள் நீரில் ஒரு சின்ன துணியை எடுத்து நனைத்துவிட்டு அதை வைத்து திருவுருவப்படத்தை துடைக்க வேண்டும் அந்த படத்திற்கு நெற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் விக்கிரகமாக இருந்தால் அன்றைய தினத்தில் முதலில் அவளுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து விட வேண்டும் விக்கிரகத்திற்கு முதலில் தண்ணீர் விட்டு அடுத்தது பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை கலந்து அபிஷேகம் செய்து அவளை துடைத்து அதன் பிறகு அன்றைய தினத்தில் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை வாராகி அம்மனின் விக்கிரகத்திற்கு அணிவித்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் எட்டு அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் எட்டு அவளை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும் சிம்மாசனம் என்பது ஒரு சின்ன பலகையாக இருந்தாலும் சரி அந்த பலகையில் அவளை எழுந்தொருளச் செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு வேப்ப இலை செவ்வரளிப்பூ விரலி மஞ்சள் இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து கதம்ப மாலையாக தொடுத்து போடலாம் அப்படி இல்லை என்றால் தனித்தனியாக நீங்கள் மாலையாக அவளுக்கு தொடுத்து சாத்தலாம் அதே மாதிரியே இந்த நாளில் வாசனின் இருந்த பூக்களையும் நீங்கள் வாராகி அம்மனுக்கு வைக்க வேண்டும் மிகவும் முக்கியமாக தீராத கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வளர்ப்புறை பஞ்சமி திதியான நாகப்பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனுக்கென்று ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை உங்களது இல்லத்தில் ஏற்றினாலே கண்டிப்பாக உங்களது கடன் என்பது படிப்படியாக குறைய ஆரம்பித்து முற்றிலும் கடன் என்பதே இல்லாமல் போய்விடும் இப்ப நாம் எந்த முறையில் இந்த வாராகி அம்மனுக்கு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்கென்று ஏற்றக்கூடிய தீபம் மண் அகல் விளக்காக இருக்க வேண்டும் மண் அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதை சுத்தமான நீரில் கழுவி துடைத்து அந்த அகல் விளக்கில் ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு கொள்ள வேண்டும் அந்த அகல் விளக்கில் இப்போது நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த நல்லெண்ணெயை நீங்கள் விட்டு உங்களது இல்லத்தில் தீபம் ஏற்றுவதனால் உங்களது வீட்டில் பிடித்திருக்கின்ற பீடை தரித்திரம் எல்லாம் விலகிவிடும் அதே மாதிரியே இந்த நல்லெண்ணெய் விட்ட தீபத்தை நீங்கள் வெறும் தரையில் வைக்கக்கூடாது அந்த தீபத்தையும் ஒரு சின்ன மனப்பலகையோ அல்லது சின்ன தாம்பாலத்திலேயோ பச்சரிசியை சேர்த்துக்கொண்டு கொண்டு அதன் மேல்தான் இந்த தீபத்தை வைக்க வேண்டும் இந்த தீபத்தை வைத்த பிறகு அதில் இரட்டை பஞ்சுத்திரி போட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு திரியாக இல்லாமல் இரண்டு திரியாக பஞ்சுத்திரி சேர்த்து தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்போ இந்த தீபத்தில் நாம் சில வகையான பொருட்களை உங்களது மனதில் எந்த காரியம் உடனடியாக நிறைவேற வேண்டுமோ அதை நினைத்துக்கொண்டு சில வகையான பொருட்களை தீபம் ஏற்றிய பிறகுதான் சேர்க்க வேண்டும் தீபம் ஏற்றுவதற்கு முன்னால் இந்த பொருட்களை சேர்க்க கூடாது உங்களுக்கு எந்த பிரச்சனை சீக்கிரமாக நிறைவேற வேண்டுமோ அதாவது எந்த கஷ்டத்தில் நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்த கஷ்டம் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கஷ்டத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த பொருட்களை நீங்கள் அந்த தீபத்தில் சேர்க்க வேண்டும் முதலாவதாக நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் வெண்கடுகு இந்த வெண்கடுகு என்பது உங்களது இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை அழிக்கக்கூடியதாகும் ஆகவே கண்டிப்பாக வெண்கடுகு என்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டால் பதினொன்று என்ற கணக்கில் நீங்கள் வெண்கடுகை அதில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததாக சேர்க்கக்கூடியது இரண்டு ஏலக்காய் அடுத்ததாக இரண்டு கிராம்பு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இந்த நான்கு பொருட்களையும் கண்டிப்பாக அந்த தீபத்தில் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த பொருட்களையெல்லாம் அந்த தீபத்தில் நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு என்ன காரியம் உடனடியாக நடைபெற வேண்டுமோ அதை நினைத்து இந்த பொருட்களையெல்லாம் அந்த தீபத்தில் சேர்க்க வேண்டும் சரி இப்போ நாம இந்த வளர்பிறை பஞ்சமி திதியான நாக பஞ்சமி திதியையும் பார்க்கலாம் அதாவது பஞ்சமி என்கின்ற நன்னாளை பற்றி பார்க்கலாம் இந்த பஞ்சமி என்பதே நாக தேவதைகளுக்கு உண்டான ஒரு நல்ல நாளாகும் இந்த நாளில் நீங்கள் விரதம் மேற்கொண்டு குழந்தை இல்லாத தம்பதியர்கள் நாக தேவதையை வணங்கி இந்த இரண்டு பொருட்களை வைத்தாலே அடுத்த வருடம் வருகின்ற நாகப்பஞ்சமி தினத்தன்று கண்டிப்பாக உங்களது இல்லத்திலும் மழலை சத்தம் கேட்கும் அதாவது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் ஆகவே இந்த நாக பஞ்சமி தினமான வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்று உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற எந்த நாக தேவதையாக இருந்தாலும் சரி அந்த நாக தேவதை கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற அந்த நாக தேவதைக்கு இரண்டு நெய் தீபங்களை முதலில் ஏற்றுங்கள் இந்த நாளில் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் கண்டிப்பாக விரதம் மேற்கொள்ள வேண்டும் விரதம் மேற்கொண்டு இரண்டு நெய் தீபங்களை அந்த நாக தேவதைக்கு முதலில் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு அன்றைய தினத்தில் நாக தேவதைக்கு வாசனை நிறைந்த பூக்களை சூட்ட வேண்டும் இது மிக மிக முக்கியம் நாக தேவதையை நீங்கள் எவ்வளவு வாசனையான பூக்களை வைத்து அலங்காரம் செய்கின்றீர்களோ அதே வாசனையும் அதே நறுமணமும் உங்களது இல்லத்திலும் இருக்கும் அதாவது உங்களது இல்லத்திலும் எந்த காரியத்திற்காக நீங்கள் அந்த நாக தேவதையை வணங்குகிறீர்களோ அந்த வாசனை உங்களது வீட்டில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த வாசனை என்பது நாகதேவதைக்கு உண்டானதாகும் ஆனால் நீங்கள் மனதில் எந்த காரியத்தை நினைத்துக்கொண்டு அந்த வாசனை நிறைந்த பூக்களை வைத்து நாக தேவதையை அலங்காரம் செய்கின்றீர்களோ அந்த காரியத்திலும் அந்த வாசனை என்பது இருக்கும் உங்களது இல்லத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே மாதிரியே கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் தீர்ந்துவிடும் இந்த வாசனை நிறைந்த பூக்களை வைத்து நாக அலங்காரம் செய்வதினால் உங்களது இல்லத்திலும் கண்டிப்பாக தரித்திரம் பீடை அனைத்தும் நீங்கி உங்களது வீடு நறுமணமாக இருக்கும் எந்த இல்லத்தில் நறுமணம் இருக்கின்றதோ அந்த இல்லத்தில் தெய்வங்கள் என்பது வாழும் அந்த தெய்வங்கள் வாழ்கின்ற இல்லத்தில் கஷ்டங்கள் என்பதே இல்லாமல் போகும் அதற்காக தான் சொல்கின்றேன் நீங்கள் வாசனை நிறைந்த பூக்களை வைத்து நாக தேவதையை அலங்கரிக்க வேண்டும் இப்ப இந்த நாக தேவதையை பூக்களை வைத்து அலங்காரம் செய்த பிறகு ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம் கற்பூர ஆராத்தி காட்டலாம் அதை செய்த பிறகு அவளுக்கென்று இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் கட்டாயமாக வைத்து உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும் முதலாவதாக வைக்க வேண்டியது மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரம் இந்த மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை நாக தேவதைக்கு நீங்கள் அணிவிக்க வேண்டும் இந்த மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை நாக தேவதைக்கு அனுபவிப்பதினால் உங்களது வாழ்க்கையிலும் மங்களகரமான காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் அடுத்ததாக தாழம்பு கண்டிப்பாக அனைவருமே இந்த நாக பஞ்சமி தினமான வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்று நாக தேவதைக்கு தாழம்பு என்பதை வைக்க வேண்டும் தாழம்பு வைத்தீர்கள் என்றால் உங்களது வாழ்க்கையில் நறுமணம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் நறுமணம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை தேடி செல்கின்றீர்களோ அது உங்களுக்கு வெற்றி ஜெயமாக இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே தான் இந்த நாக தேவதைக்கு இந்த தாழம்பூவை கட்டாயமாக வைக்க வேண்டும் இந்த பொருட்களை வைத்து நீங்கள் நாக தேவதையை வணங்கினீர்கள் என்றால் நீங்கள் வேண்டியதை அடுத்த நாக பஞ்சமி வருவதற்குள் உங்களுக்கு நிறைவேற்றி விடுவாள் இந்த நாக தேவதை சரி இப்போ நாம இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமியான நாக பஞ்சமி எந்த நாளில் வருகிறது என்றும் அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் வாராகி அம்மனுக்கு எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்றும் நாக தேவதையை எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்றும் பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி திதியான நாகப்பஞ்சமி திதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய நாகப்பஞ்சமி திதி என்பது ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று வருகிறது ஆடி மாதம் என்பதே அம்மனுக்கு உகந்த மாதம் அம்மனுக்கு உகந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு அதிலும் இந்த வெள்ளிக்கிழமையில் வளர்ப்பிறை பஞ்சமி என்பது அதீத சிறப்பு வாய்ந்தது ஆகவே மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமியான வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாட்டையும் நாக தேவதைக்கு விரதம் இருந்து அன்றைய தினத்தில் நாக தேவதையையும் நாம் வணங்க வேண்டும் சரி நமது இல்லத்தில் இந்த நாளில் எந்த நேரத்தில் வாராகியம்மனை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று சூரியன் உதயமாவதற்கு முன் நமது இல்லங்களில் வாராகியம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும் அதாவது ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் உங்களது இல்லத்தில் வாராகியம்மன் வழிபாட்டை செய்யலாம் இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் மாலை நேரம் ஆறு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணிக்குள் இந்த வாராகியம்மன் வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் இப்ப நாம குழந்தை இல்லாத தம்பதியர்களும் தங்களது இல்லங்களில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் நாக தேவதையை எந்த நேரத்தில் வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் இதே ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணிக்குள் நீங்கள் நாக தேவதையை வணங்க வேண்டும் இதுதான் இந்த வருடத்திற்கான பஞ்சமி நாள் பூஜை நேரம் இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்